கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 65,000 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியாக உயர்வு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை நீட்டிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் மலர்கொடி சேகர் அதிமுகவில் இருந்து நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் கைது. தலைமறைவான பாஜக மாவட்ட மகளிர் அணி செயலாளருக்கு வலை வீச்சு. அரக்கோணம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாயிகள் கவலை. பீகாரில் 1 மாதத்திற்குள் 15வது பாலம் இடிந்து விழுந்ததால் தொடரும் அதிர்ச்சி. அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுவதால் நிதிஷ் அரசு மீது குவியும் விமர்சனம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் மகாதேவன், மணிப்பூரை சேர்ந்த கோட்டீஸ்வர் சிங் பதவியேற்பு. தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் 2 பேருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.